கேங்ஸ்டர் ஸ்டோரி இந்த பிச்சில் விளையாடுறது உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, நிறைய இருந்தாலும் நம்ம பின்னி விளையாடி இருக்கிறோம். முக்கியமாக சொல்லணும்னா இந்த தர்மதுரைக்கு அப்புறமா அதாவது பப்பில் கூட இந்த மக்கா கலந்தது பாட்டை போட்டு ஏ படி ப்ளீஸ் இந்த சாங் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த மாதிரி இப்போ எதிர்பார்க்குறாங்க. இப்போ அடுத்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க. ஸோ அந்த ட்ராக்ஸை பற்றி என்னென்ன மாதிரியான ட்ராக் இருக்குது, ட்ரிச்சி பேஸ்ட் அந்த ஊர்க்கார டோன் வருமா இல்லாட்டி இல்லை? ஆமாம், அதுதான். இப்போ ஆப்வியஸ்லி இதில் வந்து இடிஎம் ட்ராக் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது, பிகாஸ் ஏன்னா கதை ஒரு காலத்தில் ஒன்று நடக்கும்போது, ஸோ சவுண்டும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கணும். ஸோ அதுக்குரிய சவுண்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ பாறை மேலே இட்ஸ் அ லவ் ட்ராக் தட் ஐ ஹவ் சாங் ரிட்டன் பை ஸ்னேகன். அதுக்கப்புறம் மைனா ரெண்டு வைரமுத்து சாரும் விஜய் சார் பாடித்தோம். ஸோ அந்த ஒரு ட்ராக், அப்புறம் சூடா ஒரு சூரியன் ஓப்பனிங் சாங். சார் அப்படியே நீங்கள் மட்டும் எடுத்து கொடுக்குறீங்க song, two lines from மஞ்சிமா நீங்க அவர் பாடுவாரு, நீங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் குடுக்குறீங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்கு அவங்க பாடிட்டு ஓகே, we will go for the song. Okay, yeah, we'll go for the song. Let him sing. No, yeah, I enjoy it. Okay. பாறை மேல தூரல் போல எனக்குள் வந்து வீழ்ந்தவளே, காற்றில் மோதி உடையும் மேகம் போல என்னை உடைத்தவளே, பறக்க சொல்லி கொடுக்காதே பறந்தால் மனது தடுக்காதே, குழந்தை போலே குதிக்கின்றேன் உன் சுவாசத்தின் வாசத்தில் கரைந்திட. ஒரு படத்துல பார்த்தா திடீர்னு நீங்க வருவீங்க, ஒரு தண்ணிக்குள்ள வந்து ஒரு மைக்கோட வெளியே வருவீங்க, காதல் செய்தால் அதுலயே நம்ம தெரிஞ்சுக்க ஓகே இவன் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. நிறைய படத்துல நீங்க வந்திருக்கீங்க, பேச வர மாட்டீங்க. இப்ப நிறைய மியூசிக் டைரக்டர் எல்லாம் நிறைய மியூசிக் டைரக்டர் வந்து காசி கேட்க போனாலே நான் இதுல என்ன பண்றேன் என்ன ரோல் எடுத்து கேக்குறேன், நீங்க மியூசிக் தான் போறீங்கன்னு கன்வின்ஸ் பண்றதுக்கே நம்மளுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது. சோ இவனா இப்ப நம்ம பண்ணாத